Hi students, welcome to Simha's Classes. Integral la inge innoru example sums paaka porom. Idan kuduthirukra problem, integrate 3x power 4 plus 3x cube minus 5x square plus x minus 1 by x square plus x minus 2 to dx. In the algebraic function நம்ம வந்து x பொறுத்து integrate பண்ணனும். நமக்கு தெரியும் numeratorலயும் denominatorலயும் algebraic function வந்துதுன்னா அத several methodsல போடலாம். இத நிறைய methodல இந்த மாதிரி இருந்துதுன்னா நம்ம வந்து solve பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். Substitution method, அதுக்கு அப்புறம் partial fraction method. Partial fraction methodக்கு இத factorize பண்ணி நம்ம போடணும். ஆனா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னா, இங்க நியூமரேட்டரோட பவர் வந்து டினாமினேட்டரோட பவரோட கம்மியா இருக்கணும். அதாவது இதோட டிகிரி, நியூமரேட்டரோட டிகிரி ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் தி டினாமினேட்டர் டிகிரி. ஆனா இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிட்டு அப்புறமா பார்ஷியல் ஃபிராக்ஷனை ட்ரை பண்ணணும். சோ இப்போ இந்த அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன் டிவிஷன், so algebraic function division நம்ம இங்க போட போறோம். 3x power 4 plus 3x cube minus 5x square plus x minus 1 எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணனும்? algebraic division ஓட கான்செப்ட் என்ன? இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணனும். அப்ப 3x power 4 by x square டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 3x square னு வரும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாவே நான் இதால மல்டிப்ளை பண்ணனும். 3x square ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ 3x square எழுதிட்டேன். மல்டிப்ளை பண்ணா 3x power 4 இங்க plus x 3x square, so plus 3x cube minus 6x square. இப்போ இது எப்படி சால்வ் பண்றது? இது எல்லாத்தையும் சைனை மாற்றி ஆட் பண்ணணும். மாற்றினா we get, இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், ப்ளஸ் 3x4 மைனஸ் 3x4 கெட் கேன்சல், ப்ளஸ் 3x3 மைனஸ் 3x3 கெட் கேன்சல், இது ப்ளஸ் 6x2 மைனஸ் x2 we get x2ன்னு வரும். இப்போ இந்த டேர்ம் எடுத்து எழுதுனா எக்ஸு, இது மைனஸ் 1. இப்போது இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டேர்மையும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டேர்மையும் எடுத்து டிவைட் பண்ணி அந்த கோஷன்டால் throughout the expression டிவைட் பண்ணோம். இது அல்ஜிபிக் டிவிஷனோட ப்ரொசீஜர். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் ஒன்னு வரும். ஸோ ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை பை ப்ளஸ் ஒன். ஸோ ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு, ஒன் இன்ட்டு மைனஸ் டூ. இப்போ இதை சைனை மாற்றி ஆட் பண்ணால் இது மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே இது கெட் கேன்சல், இங்கேயும் கெட் கேன்சல். 2ல மைனஸ் 1 போச்சுன்னா 1. ஸோ தேர்ஃபோர் இதோட கோஷன்ட் வந்து 3x2 ப்ளஸ் 1 அண்ட் த ரிமைண்டர் இஸ் ப்ளஸ் 1. இதை எப்படி எழுதிக்கலாம்? டிவிஷன் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கோஷன்ட் 3x2 ப்ளஸ் 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன? 1 பை x2 ப்ளஸ் x மைனஸ் 2. இப்போது இதுக்கு பதிலாக இதை எழுதி நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். therefore this is equal to integral of 3x2 plus 1 plus 1 by x2 plus x minus 2 into dx. இதை இன்டகிரேஷனை பிரிச்சுக்குங்க. integral 3x2 dx plus integral of dx plus integral of dx by, இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடுறேன். x2 x plus minus 2 ஃபேக்டரைஸ் பண்ணால் x plus 2 into x minus 1 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் இது வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். 3 இதுக்கு என்ன வரும்? x power n plus 1 by n plus 1. ஸோ x power 2 plus 1 by 2 plus 1 plus integral of dx வந்து xன்னு மாறிடும். இது ரெண்டு இன்டகிரேட் பண்ணுறதுனால we get one constant, we call that as c1 plus, இதை நான் i1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டு போடணும், தனியாக போடுறதுக்காக i1 வச்சுக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த இன்டகிரேஷனை எவாலுவேட் பண்ணுவோம். இப்போ இது என்ன ஆகிடும்? 3x3 by 3 plus x plus c1 plus i1. இப்போ இதை simplify பண்ணலாம். 3 3 cancel ஆயிடும். So x cube plus x plus c1 plus i1. So இதான் இந்த integration. இப்போ இதுதான் நம்ம partial fractionல போடுறோம்னு சொல்லிருக்கோம். இதுதான் i1ன்னு வச்சிருக்கோம். So இப்போ இத partial fraction போடுறதுக்கு இத மட்டும் consider பண்றேன். 1 by x plus 2 into x minus 1. A by x minus 1 plus b by x plus 2. இப்போ இந்த term cross multiply பண்ணா 1 is equal to a into x minus 1 into x plus 2 by x minus 1 plus b into x minus 1 into x plus 2 by x plus 2. இங்க x minus 1 cancel ஆயிடும். இங்க x plus 2 cancel ஆயிடும். Therefore we get 1 is equal to a into x plus 2 plus b into x minus 1. இப்போ இதை ஃபர்தரா simplify பண்ணுவோம். when x is equal to 1 எனக்கு என்ன ஆயிடும்? இந்த பக்கம் பாருங்களேன், இது 1 அப்படியே இருக்கும். this is equal to a into 1 plus 2 3 ஆயிடும். இது 0 ஆயிடும். this implies that a is equal to 1 by 3. when x is equal to minus 2 இது 0 ஆயிடும். அப்போ 1 is equal to b into minus 2 minus 1 minus 3. this implies that b is equal to minus 1 by 3. so அப்படியே எடுத்து இந்த இன்டெகிரேஷனில் போட்டா, ஸோ நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன். this is equal to x cube plus x plus c1 plus a by a வந்து 1 by 3. so 1 by 3 by x minus 1 into dx. b ஓட வேல்யூ integral b க்கு வந்து minus 1 by 3 கண்டுபிடிச்சிட்டோம். so minus 1 by 3 by x plus 2 into dx. இப்போ இதை ஃபர்தரா இன்டகிரேட் பண்ணுவோம். இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். x cube plus x plus c1 இந்த 1 by 3 dx by x minus 1 log of modulus of x minus 1. so இந்த minus 1 by 3 எங்க எழுதிடுறேன். log of modulus of x plus 2 plus an integrating constant c2. இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்? this is equal to x cube plus x. இங்கே 1 by 3 காமனாக இருக்க வச்சு வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ இது log m minus log n log m by n. so log of x minus 1 by x plus 2. இப்போ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் we get another constant called that as c. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.